ஒரே ஒரு படம், பறிபோன ஐந்து உயிர்கள், சொந்த வீட்டை விற்று வாடகை வீட்டுக்கு சென்ற காமெடி நடிகர் கஞ்சா கருப்பு அவருடைய தற்போதைய நிலை வெளியாகி ஒட்டுமொத்த பிரபலங்களையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் சிம்மில் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபல் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா. அந்த படம் எடுத்ததால் ஐந்து பேர் இறந்து விட்டாங்க என்று கஞ்சா கருப்பு அளித்திருக்கும் பேட்டி தான் தற்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தமிழ் சினிமாவில் மிக பிரபலமான காமெடி நடிகராக திகழ்ந்தவர் தான் கஞ்சா கருப்பு. இவருடைய உண்மையான பெயர் கருப்பு ராஜா. இவர் மதுரையைச் சேர்ந்த இயக்குனர் பாலா இயக்கத்தில் விக்ரம் சூர்யா நடித்து மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஹிட் கொடுத்த பிதாமகன் என்ற படத்தில் கஞ்சா விற்பவராக கருப்பு நடித்திருந்தார். இந்த திரைப்படம் இவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதனால் இவரை அனைவரும் கஞ்சா கருப்பு என்று அழைக்க ஆரம்பித்தாங்க. அதனைத் தொடர்ந்து இவர் ராம், சிவகாசி, சண்டைக்கோழி, திருப்பதி, தாமிரபரணி, பருத்தி வீரன், அழகிய தமிழ் மகன், திருப்பதி என பல முன்னணி நடிகர் படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு. இதன் பின்பு இவர் தான் சம்பாதித்த பணத்தை வைத்து படம் ஒன்றை தயாரித்திருந்தார். இவர் சினிமா துறையில் பல படங்களில் நடித்து சம்பாதித்த மொத்த பணத்தையும் தயாரிப்பில் இறக்கியிருக்கிறார். ஆனால் மொத்த பணத்தையும் இழந்த நடிகர்கள் வரிசையில் காமெடி நடிகர் கஞ்சா கருப்பும் ஒருவர். ஆனால் இவர் வேல்முருகன் போர்வெல்ஸ் என்ற படத்தை எடுத்து வந்தார். இந்த படம் 2013 வெளியானது கூட பலருக்கும் தெரியாது. இதனால் மனம் உடைந்த கஞ்சா கருப்பு கொஞ்ச காலம் சினிமாவை தலை காட்டாமல் இருந்தார். பின் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் இவர் மக்கள் மத்தியில் மீண்டும் பிரபலமானார். இதனைத் தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சுட்டு வராரு கஞ்சா கருப்பு அவர்கள். சமீபத்தில் நடைபெற்ற ஓங்காரம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கஞ்சா கருப்பு கலந்திருந்தார். அப்போது அவர் ஓங்காரம் பட நடிகை தகாத வார்த்தைகள் திட்டியிருந்தார். இது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது இவர் படங்களில் பிஸியாக நடித்து கொண்டு வருகிறார். இந்த நிலையில் சமீபத்தில் கஞ்சா கருப்பு பேட்டி ஒன்று அளித்திருக்கிறார். அதில் அவர் கண்டவர்கள் எல்லாம் சென்னையில் சுற்றி கொண்டிருக்கும் போது இந்த கஞ்சா கருப்பு சுத்தக்கூடாதா, சென்னையில் தான் என்னுடைய பழைய வீடான பாலா அமீர் இல்லத்தை கொடுத்து விட்டேன். இப்போது மாதம் 30,000 ரூபாயில் வீட்டில் இருக்கிறேன். சொந்த வீடு போனாலும் வாடகை வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். தற்போது நான் படங்களில் பிஸியாக நடித்து கொண்டே வருகிறேன். அதோடு படம் எடுக்க நினைத்து தப்பான முடிவில் 5 பேருடைய உயிர் போயிருக்கு. இது யாருக்குமே வெளியில் தெரியாது. என்னுடைய லேட்டர் பேடியில் கையெழுத்து போட்டது தான் செய்த மிகப்பெரிய தப்பு. 5 பேரை இழந்து விட்டேன். என்னுடைய அக்கா, மகன், எங்கள் ஐயா, பாட்டி, மாமா என 5 பேரையும் இறந்து விட்டாங்க. நான் செய்த மிகப்பெரிய தவறால் எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன் என்று மனவேதனையில் நம்ம கஞ்சா கருப்பு கொடுத்திருந்த பேட்டி சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.